அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா 2024ல திமுகவுக்கும் பாஜக இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. இது சாத்தியமா சார்? திருக்கோளையில் ஒரு நண்பர் ஒருத்தர் எங்கிட்ட கூப்பிட்டு பேசினார், புனசேரன் சொல்லி ஒரு நண்பர். என்னங்க இந்த அளவுக்கு சபரேஷனும் ஸ்டாலின் குடும்பம் அடிச்சு குச்சி வச்சுட்டாங்களே, யாத்திரை வந்து பார்த்தீங்கன்னா சக்சஸ் கிடையாது, ராகுல் காந்தி யாத்திரையில் தான் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றி வந்து கிடையாது. தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திரும்பவும் சொல்றேன், இப்பவே சொல்றேன், இந்த மக்களை பத்தி நன்கு அறிஞ்சவன், எனக்கு தெரியும். இல்ல சார், இந்த இடத்துல நம்ம மார்க் பண்ணி வச்சிருப்போம். நீங்க ஒருவேளை தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா கண்டிப்பா நம்ம இதை திரும்ப ரீப்ளே பண்ணுவோம். இப்பவே பதிவு பண்ணிட்டு போறேன், அதுக்கெல்லாம் டைமே வேணாம். இந்த மக்களை பத்தி எனக்கு தெரியும். இதே ஓபிசி மக்கள் மத்தியில ஐஎன்டி அலையன்ஸுக்கு ஒரு வாய்ப்பா திரும்ப வாய்ப்பு இருக்கு. இல்ல அப்படி சொன்னாதான் வாக்கு மாறும். எடப்பாடி வந்து பெரிய வந்து அப்படியே மத்திய மாநில எதிர்க்கலுக்கு பெரிய ஆளும் மிக்க தலைவர், ஜெயலலிதா மாதிரிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. டெல்லியில் கூப்பிட்டு வான் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக் கடந்த துண்டா கண்ணை ஓடி போயிட்டு துண்டை போட்டுருவாரு. அதில் மொத்த ஐயோத்தனமும் பண்ணவங்க எல்லாருமே. அவர் ஏன் இந்த பிரேவான முடிவு எடுத்துருக்கணும் இப்போ பாஜக வேணும்? அவர் எடுக்கலைங்க, ஜெயக்குமார், நம்ம வந்து முனிசாமி, அப்புறம் இருக்கிற செல்லூர் ராஜு, அரசியல் புரியாத வட்டார தலைவர்கள் இவங்கலாம். இப்போ பாஜக இல்லை, மைனாரிட்டி ஓட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதிமுக. எப்படி கிடைக்கும்? அதான் பாஜக இல்லையா சார், பாஜக தானே அப்படின்னு யார் சொன்னது? இவங்க போய் விலை வச்சு பார்த்தாங்களா? பிரச்சனை இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஏதாச்சும் எம்ஜிஆர் வந்து மூணு முறை இல்லையா ஆதரி பண்ணார் இல்லையா, அப்புறம் மோடிக்கு மட்டும் என்ன விதி விலக்கா? அவர் எம்ஜிஆர் சார், அவர் அதே மாதிரி எம்ஜிஆருங்க மோடி. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம், நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம். பேசு தமிழா பேசு நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு விருந்தினர் IPDS சேர்மன் திரு திருநாவுக்கரசு அவர்கள். சார் வணக்கம். சார் வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நண்பன் நல்லா இருக்கேன். ஓகே சார். சார், நேற்று அண்ணாமலை அவர்கள் ஒரு பிரஸ் மீட்ல என்ன சொல்றாருன்னா 2024ல திமுகவுக்கும் பாஜக இடையே தான் போட்டி அப்படின்னு சொல்றாரு. இது சாத்தியமா சார்? இதை பத்தி உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, அவர் எந்த பாயிண்ட் ஆஃப்ல சொல்றன்னு புரிஞ்சுங்க. சாத்தியமா சாத்தியத்துக்கு அப்புறம் போவோம். அதாவது வந்து இப்போ இந்திய கூட்டணி என்டிஏ கூட்டணி மத்தியில வந்து பிரைம் மினிஸ்டருக்கான தேர்தல், இது மாநிலத்துக்கான தேர்தல் அல்ல. அப்படிங்கிறபோது மத்தியில் இருக்கிற தேர்தலால் மோடி தான் பிரதமர், இந்திய கூட்டணி தான் இருக்கிற போது இது ரெண்டு பேருக்குள்ள தான் போட்டின்ற பாயிண்ட் ஆஃப்ல தான் அவர் சொல்லியிருந்தா நான் பார்க்குறேன். ஒழிய இது அதிமுக திமுக பிஜேபிக்கான போட்டின்ற விஷயத்தில் எல்லாம் போகாமல் மத்தியில் தேர்தல் நடப்பதனால எங்களுக்கும் திமுக போட்டின்ற பாயிண்ட் ஆஃப் வியூல அண்ணாமலை சொல்லியிருக்காரு தான் நான் பார்க்குறேன் சார். ஆனால் நான் கேள்விப்படுறதுன்னா ஸ்டாலின் அவர்கள் காங்கிரஸ்க்கு போன மாதிரி 10 சீட் கொடுக்க விருப்பப்படலை, 5 சீட் 6 சீட் தானே சொல்கிற மாதிரி ஒரு அவங்க தொகுதி வரை டேட்டா செத்துட்டாங்க. டேட்டா செத்துட்டு எந்தெந்த கேண்டிடேட்டு அவங்க அடுத்த கேண்டிடேட்டாக நிற்கக்கூடிய வாய்ப்பு எந்த வெற்றி பெறுவாங்களோ வெற்றி பெற மாட்டாங்களா, அடுத்து யார் புது கேண்டிடேட்டை போடலான்றதெல்லாம் வந்து டேட்டாஸ் எடுத்து வச்சுட்டாங்க. அப்புறம் காங்கிரஸ் இருக்கிற 10 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிவகங்கையில் எடுத்துக்காட்டு கார் சிதம்பரம் தான் நின்றா தோத்துருவார், அது மாதிரி டேட்டாஸ் கிடச்சிருக்கு அவங்களுக்கு. அந்த மாதிரி அவங்களுக்கு டேட்டாஸ்லாம் நிறையா வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் சேகரிக்கப்பட்டதுனால ஸோ இதெல்லாம் மைனஸாக இருக்குது, நீங்கள் பச்சிட்டு கொண்டா நின்றா தோத்துருவீங்க, அதெல்லாம் வேண்டாம், உங்களுக்கு ஒரு 5 சீட்டு எடுத்துங்கன்னு சொல்லி தான் அந்த திமுகவுடைய தலைவர் வந்து சொல்லப்பட்டிருக்கிற ஒழியே அந்த அவங்களுக்கு அந்த காங்கிரஸுக்கு இங்கே இல்லை. பொதுவாக காங்கிரஸ் கட்சியெல்லாம் வந்து தொண்டர்கள் குறைஞ்சி போயிட்டாங்க. இங்கே காங்கிரஸ் கட்சி 10 ஆண்டுகள் ஆட்சி இல்லாதனால இங்கே எல்லாம் கிளங்கிட்டு தான் இருக்காங்க. முன்னாள் காந்தியவாதி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த காவி கட்டி இந்த கோஆப்டெக்ஸ் துணி கட்டிக்கிட்டு ஏதோ ஒரு 10 வளர்த்துக்குது அங்கே ஒழியா. நீ சொல்கிற மாதிரி காங்கிரஸ் ஒரு பெரிய இயக்கமான தொண்டர் உறுப்பினர்லாம் தமிழ்நாட்டில் கிடையாது. ஆனால் காங்கிரஸ் வந்து எல்லா ஸ்டேட்லேயுமே இருக்காங்க. ஒரு பிரைம் மினிஸ்டர் ஃபேஸாக கூட காங்கிரஸில் இருக்க ராகுல் காந்தி தான் காட்டணும். அப்போ அவங்க எப்படி சார் ஒரு 5 சீட்டு ஒத்துக்குவாங்களா? ஒருவேளை அதிமுக நாங்கள் 10 சீட்டு தரோம் வாங்க அப்படின்னு சொன்னால் மாற வாய்ப்பு இருக்கு இல்லையா? சுனில் அவர்கள் சொன்னால் மாற வாய்ப்பு இருக்கு. அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடியுடைய முன்னாள் அரசியல் சுனில் அவர்கள் காங்கிரஸ் கட்சிக்கு யுக்தி ஒத்துக்குழு வகுப்பாளராக இருக்கார். அப்படிங்கிற பட்சத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து எடப்பாடியோட மிதுன் அதாவது சன்னோட தொடர்பில் இருக்காங்க, அடிக்கடி சந்திப்பதாக எங்கள் தகவலும் எங்களுக்கு கட்டப்படுகிறது. அப்படிப்பட்ட பட்சத்தில் பார்க்குறபோது அந்த மாதிரி சூழ்நிலைக்காக கூட யோசிக்கலாம் ஒழிய மேபி இதுக்கான ஃபைனலிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி பிப்ரவரியில் கிடைக்கும். இந்த 4 மாதம் அரசியல் நாடகம் அந்த சீரியல் மாதிரி போயிட்டே இருக்கும், ஜனவரி பிப்ரவரியில் ஒரு தெளிவு பிறக்கும். சார், இப்போ 2024 தேர்தல் குறித்து ஸ்டாலின் அவர்கள் பேசும்போது என்ன சொல்கிறாருன்னா திமுகவுடைய கேண்டிடேட்ஸ் வந்து ஜெயிக்கணும், இல்லைனா மாவட்ட செயலாளர்கள்லாம் தூக்கி அடிச்சிடுவேன், ஈவன் சீனியராக இருந்தால் கூட பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை பற்றி உங்கள் கருத்து சார்? நல்லாவே சொல்லலாம். அதாவது என்னாச்சுன்னா என்ன சின்ன முடிக்கிற வேலையே பார்க்குறீங்க, சரி பரவாயில்ல. அதாவது திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து இந்த 2 முக்கிய ஆட்சியில் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இதுவே தொடர்ந்து சொல்ல வேண்டியதாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கட்சி தொண்டர்களுக்கு வருமானம் போய் சேரலை,
பஞ்சாயத்து தலைவர் சேர்மனுக்கு போய் சேரல. மொத்தமும் ஒரு குறிப்பிட்ட குறிப்பை வசூல் பண்ணிடுறாங்க. அதெல்லாம் என்னாச்சுன்னா இவங்களுக்கு வந்து இப்போ கட்சிக்காரன் முதல்ல வந்து வெறுப்பில் இருக்குது, அது மக்கள் மதிலும் வெறுப்பு இருக்குது. எடுத்துக்கிட்ட காலையில் திருக்கோளையில் ஒரு நண்பர் ஒருத்தர் என்கிட்ட கூப்பிட்டு பேசினார், குணசேகரன் சொல்லி ஒரு நண்பர். என்னங்க இந்த அளவுக்கு சபரேஷன் ஸ்டாலின் குடும்பம் அடித்து குடிச்சு வச்சிட்டாங்களே, இந்த இதுவரை இல்லாத அளவு குடிச்சு வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு நண்பர், அவங்க மாவட்டம் சேர்ந்த ஒரு நண்பர் என்கிட்ட கல்ல மும்ரேசன் நபர் திருக்கோள்லேருந்து பேசினார். அது ஏன் இதை பதிவு பண்ண சொல்லுவாருன்னா, அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் வெறுப்பு உருவாயிருக்கு. இதனால தான் அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா திமுக அதிகமாக போட்டி, அவர் ஏன் எந்த தரத்தில் சொல்கிறாருன்னா, அதிமுக வந்து மக்களுக்கு தேவையான திட்டங்களை செயல்படுத்தலை, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் குளறுபடிகள், அரசியல் கட்சி தொண்டர்கள் விரக்தி, ஸோ இப்படி பல கோரிக்கைகள் இருப்பதனால திமுக பிஜேபின்ற ஒரு இதை மாதிரி கொண்டு வந்தோம்னா நமக்கு இந்த ஓட்டுலாம் நமக்கு வந்துடும் கணக்கு போடுறாரு. ஆனால் அதுதான் இல்லை. அப்புறம் இளைஞர்கள் சோசியல் மீடியாவில் பார்க்குற இளைஞர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த இன்ஸ்டாகிராமில் இருக்கவங்களாம் நமக்கு இளைஞர்கள் வந்து நம்ம ஐபிஎஸ் படிச்சிருப்பதனால நம்ம படித்த ஒரு அரசியல் தலைவர் இருப்பதனால நமக்கு ஓட்டு போட்டோம்னு ஒரு தப்பு கணக்கு போட்டிருக்காரு. அந்த மாதிரி சூழ்நிலை களத்தில் வந்து வர தேர்தலில் எலெக்ஷன் வரும்போது அது மாறுவதற்கான சூழ்நிலை வாய்ப்பு இருக்கிறது. இந்த இடத்துல நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் என்னென்னா, திமுக திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்வதற்கான அப்படி மிரட்டி இரட்டியாவது நம்ம ஜெயிச்சு வந்துருவோமா, ஒரு 40 சீட் வந்தோம்னா லாபி டெல்லியில் லாபி படலாம், இல்லைன்னு சொன்னால் நமக்கு வந்து பெரிய சிக்கலாகிப்படும் நோக்கத்தில். ஒருவேளை யாருக்கும் பெரும்பான்மை கிடைக்கல அப்படின்னா, ஒருவேளை ஒரு பிரதமர் ஆகிற கனவில் இருக்காரா ஸ்டாலின் அவர்கள்? டிப்டி பிரைம் மினிஸ்டர் ஆகிற கனவு இருக்கார். அதில் எந்த மாற்றம் இல்லை. தன் மகனை வந்து முதலமைச்சர் ஆக்கிவிடணும், அதில் துர்காம்மா வந்து தெளிவாக இருக்காங்க. அதை துர்காம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வந்து கலைஞரை போல தப்பு பண்ணக்கூடாது, உங்களுக்கு கடைசி கட்ட வாய்ப்பு, அவர் இறந்த பிறகு தான் வாய்ப்பு கிடைச்சி, கலைஞர் அந்த வாய்ப்பே கொடுக்கப்படலை. அப்படின்ற போது இவருக்கு அந்த மாதிரி சூழ்நிலை உடனே வந்து இவருக்கான அரசியலுக்கான முகத்தை வந்து கொடுத்து கொடுக்கிற நோக்கத்திற்காக தான் இந்த அளவுக்கு இன்றைக்கி சுற்றுப்பயணங்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் குறைச்சிட்டாரு. எல்லா சுற்றுப்பயணம் இப்போ சமீப காலமாக கூட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மாதத்துக்கு உதயஸ்டாலின் போயிருக்காரு. ஏன் சொன்னால், அடுத்து நீங்கள் தான் திமுகவுடைய தலைவர், திமுகவுடைய முதலமைச்சர் வேட்பாளர், அடுத்து நீங்கள் தான். இப்போ அடுத்து இந்த டெல்லியில் ஒரு கால் இந்திய கூட்டணி வந்து அமைஞ்ச இந்த 5 சட்டமன்றத்தில் வச்சு முடிச்சுது. அந்த 5 மாநிலங்களுடைய தேர்தல் வந்து இன்றைக்கி அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி அறிவிச்சிட்டாங்கன்னா 5 மாநில தேர்தல் வந்து ரிசல்ட் வந்து எப்படி வருது அப்படின்றத பொறுத்து அலைன்ஸ் வந்து செட் ஆகும் உடையின்றதெல்லாம் முடிவு செய்யப்படும். அதுவரை நம்ம அந்த 5 மாநில தேர்தல் நடப்போகிற வரை ஸ்கிரிப்ட் ட்ராமா ஓடி பொலிட்டிக்கல் ட்ராமா பேசிட்டு பண்ணிட்டு இருக்கலாம் முடிய. அந்த 5 மாநில தேர்தலுடைய முடிவு தான் வந்து அடுத்த கட்ட தேசிய அரசியல் கொடுத்த முக்கிய பயணமாக இருக்கும். சார், அந்த அதிமுக பாஜக கூட்டணி முறையில் மத்திய பாஜக எந்த மாதிரி ஒரு விஷயத்தை என்ன சொல்லியே சார், என்ன காரணம் என்ன அப்படின்னு? இல்லை அதை பற்றி தாமதப்படுத்துறாங்க, இல்லை அதை பற்றி கண்டுக்கிற நிலைமையில் அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி மாதம் தான் ஸ்டேட் பாலிட்டிக்ஸ் பற்றி யோசிப்பாங்க. குறிப்பாக அண்ணாமலை போகிறபோது அங்கே கருத்துக்களை சொல்லியிருக்காங்க, இந்த மாதிரி கருத்துக்கள்லாம் பதிவிடாதீங்க, கொஞ்சம் பேசுகிற சந்திப்புலாம் கொஞ்சம் எல்லாம் மாற்றிங்க, ஸ்டைலெல்லாம் மாற்றிங்கன்னு சொல்லி அறிவுரை சொல்லி அனுப்பதாக எனக்கு டெல்லி வட்டார தகவல் சொல்லப்பட்டிருக்காங்க. ஆகவே அண்ணாமலை அவர்கள் வந்து வருகிற பாராளுமன்ற தேர்தல் 2024 பாராளுமன்ற தேர்தலில் குறிப்பிட்ட பர்சன்ட் ஓட்டை வாங்க வேண்டிய கட்டாய நிர்பந்தம் இருக்கிறது. ஏன்னா முதல் கட்ட தேர்தலில் அவர் வந்து பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் தோல்வி கண்டிருக்கார். வருகிற பாராளுமன்ற தேர்தலில் கட்டாயம் வந்து பிஜேபிக்கான வாக்கு அரசியல் தான் அங்கே தமிழ் இந்தியாவில் அரசியல் நடக்குது. அப்புறம் பிஜேபிக்கான ப்ளஸ் அவர் பண்ணி கொடுத்தார்னா எதிர்கால வாழ்க்கை நன்றாக சிறப்பாக இருக்கும், இல்லைன்னா அவருக்கான அரசியல் வந்து கேள்விக்குறியாக போய் விடுற சூழ்நிலை இன்றைக்கு உருவாயிருக்கு. இப்போ பழைய மாதிரி இந்த செல்வாக்கு டெல்லியில் வந்து அங்கே அண்ணாமலைக்கு சற்று குறைந்திருப்பதாக தான் டெல்லி வட்டார நண்பர்கள் வந்து எனக்கு சொல்லப்படுறாங்க. இப்போ அண்ணாமலை டெல்லி பயணத்துக்கு அப்புறமா வந்து ஒரு 10 நாட்கள் இப்போ அக்டோபர் 16 வரைக்கும் வந்து அந்த நடைபெண தள்ளி போட்டிருக்காங்க, என்ன காரணமாக இருக்கும் சொல்லுது? என்ன அது நிறைய காரணங்கள் கூட நிறைய காரணம் இருக்குது. அதாவது ஒரு தலைவர் அங்கே வந்து டெல்லியில் வந்து சில வான் பண்ணி அனுப்பிட்டுருக்காங்க. பொதுவாக யாத்திரை வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் கிடையாது. இந்த ராகுல் காந்தி நான் வந்து கர்நாடகா எலெக்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா ராகுல் காந்தி யாத்திரையில் தான் கர்நாடகாவில் காங்கிரஸ் வெற்றிவென்று சொன்னாங்க, கிடையாது. அங்கே வந்து யாத்திரைக்கும் தேர்தலுக்கும் சம்மந்தம் கிடையாது, எல்லாமே தப்பு தப்பாக பண்ணிட்டுருக்காங்க. வினோபா பஜ்ஜி பண்ணாங்கன்னா அந்த கால தேர்தல் யாத்திரை வர, இப்போ இருக்கிற காலத்து வர, இப்போ இருக்கிற இடத்துல யாத்திரை வந்து அண்ணாமலைக்கு ப்ளஸ் அமையல. இந்த கட்சி தொண்டர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு யாத்திரையை இருக்க வழியே இது ப்ளஸ் அமைய. எடுத்துக்காட்டு ஏன்னு சொன்னால், நமக்கு நாமே திரு ஸ்டாலினுடைய விஷயங்களை அதில் கிரியேட்டிவிட்டிஸ் நான் நிறைய விஷயங்களை பண்ணேன். நிறைய இடங்களில் அந்த மாணவர் எடுத்துக்காட்டு நுங்கம்பாக்கத்தில் ஒரு மாணவரை சந்திக்கின்ற கூட்டம், அது ஆர்கனைசிங் வந்து நான் தான் இது பண்ணி கொடுத்தேன். இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து நான் விஷயங்களை நான் செஞ்சு கொடுத்தேன். அப்படி பார்க்குறபோது ஸ்டாலின் அவர்கள் எப்போ முடிக்கலாம் எப்போ முடிக்குமோன்ற இதில் ரொம்ப கஷ்டப்பட்டு முடித்தார். அப்படின்றபோது இவங்களுடைய கண்டென்ட் ஒரிஷனே வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது வந்து வாக்கரசியல் வெற்றி பெறுமாறது கிடையாது, இவங்க அதை வந்து வெற்றி வந்துடும் நினச்சிருக்காங்க. கூட்டங்கள் வர கூட்டங்கள் வந்து இப்போ பார்த்திங்கன்னா வடிவேலுக்கு சேராத கூட்டமாக கமலகரசன் கூட்டமாக, ஸோ இந்த கூட்டத்தை வச்சு நமக்கு ப்ளஸ் அமைன்றது தவறான கணக்கு. ஏன்னா தேர்தலுடைய கள அரசியல் யதார்த்தங்கள் வேறு. ஒரு தலைவர் போகிற போது பார்வைக்குன்னு வியூவர்ஸ் வருவான், அவன் நமக்கு சாதகமாக வருவான்னு சொல்ல முடியாது. இது பலவிதமான கூறுபாடுகள் இருக்கிறது. இது நமக்கு பாதகம் அமைய சாதகம்ன்றது தேர்தலில் நடத்துகிற போது தான் தெரியணும். அது ஐடியாலஜி எப்படி நம்ம மாற்றுற விஷயங்கள் தான் நம்ம பார்வையில் பார்க்கணும். அப்படிங்கிற பட்சத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் வந்து 2.5 வருஷம் ஆகுது. அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு 2-3 தேர்தலை சந்திச்சார்னா அதோடைய கணக்கு அவருக்கு தெரியும். ஸோ சந்திக்காதனால என்னச்சுன்னா அவருக்கு அவர் வந்து ஒரு கான்ஃபிடண்டாக இருக்கார், வந்துடும் நினைக்கிறார். ஆனால் அதுக்கான சூழ்நிலை தமிழ்நாட்டில் கிடையாது.
எப்பனாலும் ஸ்டாலினையும் அண்ணாமலை நம்ம ஒப்பிட முடியுமா? ஸ்டாலின் வந்து ஒரு ஏற்கனவே வளர்ந்து ஆட்சியை பிடித்த ஒரு கட்சியுடைய தலைவர், ஆனால் அண்ணாமலை வந்து வளர்ந்துட்டு இருக்க ஒரு கட்சியுடைய தலைவர். அதாவது வீழ்த்தலாம் சார், வீழ்த்தாமலாம் ஒன்றும் கிடையாது. அரசியல் கள யதார்த்தங்கள் அண்ணாமலைக்கு தெரியலன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா வீழ்த்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. ஸ்டாலின் அவர்களை பற்றி அவங்களை ஈஸியாக தோய் கடிக்கலாங்க. அண்ணாமலை வந்து ஒரு 2% ஓட்டு அதிகமாக வாங்கினா கூட அது அவருடைய சக்ஸஸ் தானே பண்ணலை. அண்ணாமலை அவர்கள் வந்து இப்போ நிறைய விஷயங்களை தன்னை மாற்றிக்கணும். தமிழ்நாட்டில் அரசியலில் நிறைய விஷயங்கள் அவர் மாற்றிக்கிட்டு களத்தில் வந்து செயல்பட்டாருன்னா நிச்சயமாக எதிர்கால வாழ்ந்து. ஏன்னா இளைஞர் துடிப்பாக இருக்கார், நல்ல படிப்பு அறிவாளியாக இருக்கார். பொதுவாக ஐபிஎஸ் ஐஏஎஸ் படித்தவங்க எப்பயுமே மேக்ஸிமம் நிறைய புத்தகங்களை படிச்சுருவாங்க. அந்த புத்தக படிப்பதற்கும் நிஜத்துக்கும் சம்மந்தம் சார். அதாவது படி தேறிய வாழ்க்கைக்கும் நடைமுறை வாழ்க்கைக்கும் டிஃப்ரெண்ட் மாறுபடும். அவர் நடைமுறை வாழ்க்கைக்குள்ளே வந்துட்டார்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவார். அவர் அந்த தேரி லைஃப்லேயே இருக்கார். தேரி லைஃப்லேருந்து கொஞ்சம் வந்துட்டு 2.5 வருஷம் ஆகுது அரசியல் லைஃப்பில் வந்து இளம் வயசு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு நீண்ட ஒரு 10 ஆண்டுகள் கொஞ்சம் பொறுப்பில் இருந்தார்னா ஒரு 2-3 தேர்தலை சந்தித்தார்னா அதனுடைய நுணுக்கங்கள் தெரியும். தமிழ்நாட்டை வந்து ஃபஸ்ட் டைம் தேர்தலை சந்திக்கிறாரு. ஆகவே ஒரு பயத்தோடு சந்தித்தால் நன்று. அவர் நினைக்கிற மாதிரி இந்த தமிழக அரசியல் இல்லைன்றது நான் ஆணித்தரமாக சொல்லுவேன். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 22 வருஷமாக அந்த தமிழ்நாட்டு அரசியலை நான் உன்னிப்பாக கவனிச்சிட்ருக்கேன். 24 வருஷமாக அப்படி இருக்கிற போது அவர் நினைக்கிற கணக்கு தவறுதலான கணக்கு. அவருக்கு சாதகமாக உருவாக்கிற டைம் வந்து ஒரு பிரீத்திங் டைம் 7 மாதம் இருக்குது. அது பயனுள்ளதாகிட்டோன்னா வெறும் சிறப்பாக இருக்கும். ஓகே சார், ஒருவேளை உங்களுடைய ப்ரெடிக்ஷனையும் மீறி அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு சக்ஸஸ் அப்படின்ற இடத்துக்கு நகர்ந்துட்டார்னா ரொம்ப கஷ்டம் சொல்கிறேன். ஏன் சார் நீங்கள் ப்ரெடிக்ஷனை மீறி அவர் நகர்ந்துட்டார்னா நீ ஒத்துப்பீங்க? நான் ஆணித்தரமாக சொல்கிறேன். நான் வந்து பிரசாந்த் கிஷோர் சுனிலை விட நான் சீனியர். நான் திமுரோட கர்ப்பத்தோட படித்திருப்பதனால் இவர்களை பற்றி நன்கு புரிந்து வைப்பதனால் 22 வருஷங்க சும்மா இல்லைங்க. ஸ்டடிஸ் ஆஃப் தி லைஃப், அதாவது 22 வருஷம் பண்டிகை, நல்லது கெட்டது, இன்பம் துன்பம் எல்லாத்தையும் திறந்து துறவுற மாதிரி இதில் இருக்க. சும்மா ஒன்றும் இல்லை, எல்லாம் யூடியூப் சேனல் மாதிரியோ இந்த டிவி சேனல் மாதிரியோ கிடையாது. நான் இதை லயலாக்களில் படிச்சுட்டு நான் ப்ரொஃபஷனாக வந்துட்டுருக்கேன். பிரசாந்த் சுனில விட நான் சீனியர் இந்த விஷயத்தில். அடித்து சொல்ல முடியும் நாளை சார் கர்நாடகா எலெக்ஷனாக பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் நான் கொடுத்தேன், அடித்து ரிப்போர்ட் கொடுத்தேன். எலெக்ஷன் பிரச்சாரம் இல்லை, டேட் அறிவிச்சு உடனே 8/4/2023 நான் ப்ரெஸ் மீட் கொடுக்குறேன். அந்த டேட்டா சொன்னால் உங்களுக்கு கொடுக்குறேன் பார்த்துங்க. அப்போ கர்நாடகத்தை தோக்குன்னு சொல்லியிருக்கேன். அதாவது ராகுல் காந்தி பிரச்சாரம் இல்லை, மோடியுடைய பிரச்சாரம் இல்லை, யாத்திர ராலி இல்லை, துட்டு கொடுக்காம கேண்டிடேட் இல்லாமல் நேரத்தில் ஃபிக்ஸ் பண்ணேன். நான் முன்னாடியே ஜட்மெண்ட் பண்ணக்கூடிய ஆள் நான். ஏன்னா எக்ஸ்பீரியன்ஸ் அனுபவம் இருக்குது. அதனால் ஜனவரி மாதம் நான் ஃபிக்ஸடு இந்த பிரச்சனை தான் வரணும். அதை தாண்டி வச்சா நீங்கள் கேளுங்க. ஜனவரி மாதம் டேட்டா சப்மிட்டட், நான் ப்ரெஸ் மீட் கொடுப்பேன். அந்த டேட்டாவில் கொஞ்சம் மாறிச்சா கூட நீங்கள் கேளுங்க, நான் உடன்படுறேன். ஓகே, அதில் மாறிடுச்சு ஒருவேளை அண்ணா கிடையாது இந்த முறை அண்ணாமலை அவர் ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் பண்ணிட்டாருன்னா அவர் ஜெயிச்சிட்டாரு. உங்களுக்கு பிடிச்சினா அவர் வந்து பீட் பண்ணிட்டாருன்னு நீங்கள் தோழர். நான் நிறைய விஷயம் கடந்து வந்துட்டேன். எனக்கு இந்த அண்ணாமலை மாதிரி பல தலைவர்கள் நான் பார்த்துருந்தோம் தமிழ்நாட்டு அரசியலில். எனக்கு புதுசுல நான் கலைஞர் காலத்துலேருந்து இருக்கேன். கலைஞர் ஜெயலலிதா பார்த்தோன்னா அப்படி போது அண்ணாமலையோ ஸ்டாலினோ எனக்கு வந்து இங்கே இருக்கிறவங்களோ பெரிய விஷயம் கிடையாது. இவங்கெல்லாம் எளிதில் நான் வந்து சோகா பண்ணிட்டு போவேன். எனக்கு வந்து நான் கலைஞர் மிகப்பெரிய ஜாம்பவன். கலைஞர் ஜெயலலிதா இருந்தபோது நான் இடஒதுக்கீடு கொடுத்தவன். கலைஞரவை சந்திச்சவன், கலைஞரவை நான் சந்திச்சு 2004 சந்திச்சு நான் வந்து வெற்றி பெற்றபோது திரு நல்லக்கடும் மூலயமா கலைஞர் அறிவாலயத்தில் போய் என்னுடைய டீமோட நான் மீட் பண்ணுவேன். அதனால் அந்த திமுரோட கர்வத்தோட சொல்கிறேன். இந்த அரசியலை பற்றி எனக்கு நன்கு தெரியும். ஓகே சார், 2024 இந்த என்டிஏ கூட்டணி எப்படி சார் அமைக்கப்படும்? 2019 இருந்தவங்க ஏடிஎம்கே வெளியே வந்துட்டாங்க. 2024 எந்த மாதிரி கூட்டணி அமையும்? மதிமுக தலைமையில் யார் வருவா? இந்த 5 மாதத்தில் யார் வருவா? இந்த 5 மாதத்தில் தேர்தல் பிஜேபிக்கு சாதகமாக வந்தால் நிறைய சாதகமாக வரும், இல்லைன்னு சொன்னால் பாதகம் நிறைய வருவாங்க. இந்த 5 மாதம் தேர்தல் முடிவு வர என்டிஏக்கான யார் உள்ளே போகிறாங்க வெளியே வரான்ற ஆட்டமைப்பு இல்லை. அதிமுக மீண்டும் சார வாய்ப்பு இருக்கா? சொல்ல முடியாது, மேபி இருக்கலாம். ஏன்னா இப்போ டெல்லியில் வந்து கிட்டத்தட்ட மறைமுகமாக பேசிகிட்டு இருக்காங்க. ஜனவரி மாதத்து பிறகு மாறக்கூடிய கூட மாற சொல்ல முடியாது. ஆனால் மாறினா வந்தாலும் ப்ளஸ்ஸாக இல்லை. ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி மறுபடியும் சேர்ந்தால் கூட ப்ளஸ் அமைக்கிற சூழ்நிலை இப்போ இல்லை. ஏன்னா இந்த தொண்டர்கள் வந்து கெமிஸ்ட்ரி ஜெல் ஒரு ஒர்க் அவுட் ஆகாது. அதனால் வந்து தனித்து நின்று கலங்கண்ட தான் இதில் நல்லாயிருக்கும். இதில் வந்து ஏடிஎம்கேடைய பர்சன்டேஜ் ஓட்டு எவ்வளோன்றது எடப்பாடி தலைமை இருக்கிற விஷயம் தெரிய வரும். அண்ணாமலையுடைய விஷயங்களும் தெரிய வரும். அதனால் இந்த கணக்கில் போகிறதான் கால சிறந்தது. ஆனால் இது எப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா டெல்லி தலைமையை முடிவு செய்யப்பட்டிருப்பதனால 5 மாதம் தேர்தல் முடிவு வந்தாவே ஆட்டோமேட்டிக் நிறைய சுச்சுவேஷன் மாறும். தொடர் சார், இப்போ பீகாரில் வந்து சாதி வரி கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க, அதோட டேட்டாஸ் எல்லாம் வந்து வெளியில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்க. இது எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை 2024 பாராளுமன்ற தேர்தலில் ஏற்படுத்தும் சார்? ஏன்னா ஐஎன்டிஏ கூட்டணியில் இருக்கவங்க எல்லாருமே, குறிப்பாக ராகுல் காந்தி, நிதிஷ்குமார் போன்றவங்க எல்லாமே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியா ஃபுல்லாகவே இந்த சாதி வரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதே இந்த என்டிஏ பக்கம் பாஜக இனர் என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து மக்களை வந்து சாதி வரியாக வந்து மக்களை பிரிவுபடுத்தும் நோக்கம் அப்படிங்கிறாங்க. இது என்ன மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும் சார்? இல்லை, தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 427 ஜாதிகளுக்கு மேற்பட்டு தமிழ்நாட்டில் இருக்குது.
அப்புறம் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பில் எம்ஜிஆர் காலத்தில் தோத்துட்டார். அப்புறம் போது அது எடுத்தால் நன்மை தான், எம்ஜிஆரே தோத்துட்டார், தமிழ்நாட்டில் வந்து ஃபெயிலியர் ஆகிட்டார், மறுபடியும் எடுத்தால் நல்லது தான். இப்படி எடுக்கிற போது வந்து பார்த்தீங்கன்னா ஜாதியோ இப்போ எஸ்சி பீப்புள் எஸ்டி பீப்புள் இப்படி வந்து சொல்கிறாங்க இல்லையா, எந்த மக்கள் அதிகமாக இருக்கிற போது பர்சன்டேஜ் அவங்க சலுகைகள் பெறக்கிற வாய்ப்பு சொல்லுங்கள் எடுத்தால் நல்லது. ஆனால் இந்த நிதிஷ்குமார் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பீகார் இடத்துல எடுத்துக்கிறது என்னென்னா, அவரை தன்னை முன்னிலைப்படுத்திருக்கிறதுக்காக, அதாவது வருகிற பாரம்பரியத்தில் இருப்பதற்காக முன்னிலைப்படுத்துறதுக்காக செஞ்சிருக்காங்களே அஜெண்டா இருக்காங்களே பிஜி பொறுத்து இருக்குங்க. அந்த நாலு மாநில தேர்தல் முடிஞ்ச பிறகு ஜனவரி மாதம் பிப்ரவரி மாத அளவில் எப்படி எடப்பாடி அவர்கள் வந்து போன சட்டமன்றத்தில் வந்து பீக் டைமில் வந்து கூட்டுருக்கடை தள்ளுபடி அதுக்கு இதுன்னு சொல்லி இது பண்ணாரோ, அதுமான மேஜிக்கான விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. அதெல்லாம் நடந்துச்சுன்னா அந்த பர்சன்டேஜ் ஓட்ஸ்லாம் வந்து ஜனவரி மாதத்தில் எந்த அனலைஸ் அலைன்ஸ் வந்து செட் ஆகும் பிரியும் இல்லை வரும் வராதெல்லாம் அந்த அஞ்சு மாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு வடமாநில தேர்தல் முடிவுக்கு பிறகு நிறைய பொலிட்டிக்கல் ட்ராமா மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. சார், இப்போ ஓபிசியில் குறிப்பாக வந்து வேர்ல்டு சாம்பியன், இப்போ வந்து ஓபிசி சாம்பியன் அது மோடி அவர்கள் தான் அப்படின்னு சொல்லுவாங்க, அவர் தான் சாம்பியன், ஓபிசி மக்கள் எல்லாம் வந்து பிஜேபியில் கொண்டு வந்தது காரணமே அவர் தான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்போ ராகுல் காந்தி என்ன சொல்லியிருக்காருன்னா, ஓபிசி மக்களுக்கு யாருமே சரியாக கண்டுக்கல, அவங்க வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் இருக்காங்க, 60% மேலே இருக்காங்க, ஆனால் நிறைய வந்து இப்போ வேலை வாய்ப்புலலாம் அவங்க அவ்வளோ தூரம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஓபிசி மக்கள் மத்தியில் ஐஎன்டிஏ அலையன்ஸுக்கு ஒரு வாய்ப்பாக திரும்ப வாய்ப்பு இருக்கு. இல்லை அப்படி சொன்னால் தானே வாக்கு மாறும் சார், உங்களை இதில் வந்து தவறுதலாக சொல்லி குறை சொன்னால் தான் உங்கள் பக்கம் சாதமாக வரும். இது பொலிட்டிக்கல் விஷயங்கள், அது வேற ஒன்றும் இது ஒன்றும் பெரிய விஷயங்களாக கிடையாது சார். ஒரு விஷயம் திட்டாது இருக்கேன்னா அதை மைனஸாக சொல்கிறது தான் ஒரு எதிர்கட்சியினுடைய வேலை. அந்த பார்வையில் பாருங்கள், அப்படி தான் ராகுல் காந்தி சொன்னதாக எடுத்துக்கொள்ளிய வாக்குகள் வந்து இவங்களுக்கு மோகமாக ஆகுன்றதை விட, ஸோ இப்போ வந்து தமிழ்நாட்டில் மோடிக்கான எதிர்ப்பு குறைஞ்சிருக்கிறது. இதை ப்ளஸ் ஆக்குவதற்கான ஐடியாலஜி வகுக்கப்படணும், அதை வகுக்கப்பட்டு யுக்தி ஓத்துப்பட்டு செயல்பட்டாங்கன்னா பிஜேபிக்கு என்ன பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறீங்க, அது நான் சொல்லிட்டா என்னங்க இருக்குது, அது ஐடியாலஜிக்காக நிறைய விஷயம் இருக்குது, அதெல்லாம் அது நிறையா கிடையாது சொல்லிட்டா அப்புறம் சூசம் என்ன இருக்குது, நான் ஐபிடிஎஸ் கம்பெனி எடுத்துட்டு அதெல்லாம் வந்து என்னென்னா பிஜேபிக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது, அதை வந்து பயன்படுத்திக்க இன்ஸ்டாகிராமையோ இல்லை சோசியல் மீடியாவோ நம்பாமல் களத்தை நம்பினால் காலம் சிறந்தது. களத்தை நம்பாமல் களத்தில் ஒர்க் செய்யாமல் கமலாலய அரசியல் பண்ணால் நிச்சயமாக வெற்றி பெற முடியாது, அதை புரிஞ்சிருப்பீங்க நினைக்கிறேன். இப்போ இருக்கிற மாநில பேர் கமலாலய அரசியல் தான் பண்ணல, கல அரசியல் பண்ணலை, அது பண்ணாங்கன்னா காலை சிறந்தது. இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை ஒர்க் அவுட் பண்ணாங்கன்னா அண்ணாமலை தப்பிப்பார் இல்லை தலை தப்பிக்காது. ஓகே சார். சார், இப்போ என்டிஏ கூட்டணிக்கும் ஐஎன்டிஏ கூட்டணிக்கும் பார்த்தீங்கன்னா கூட்டணி வந்து ரெண்டு பேருமே நிறைய கட்சிகளை செய்கிறாங்க, இது ஒரு டஃப்பாக இருக்குமோ சார் 2024 உங்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் என்ன மாதிரி? இப்போ இல்லை சொல்லுங்கள், அதாவது இந்த இந்த நாலு மாதிரி தேர்தல் முடிட்டோம், முடிஞ்ச பிறகு நான் எதனால் வந்து கேட்டேன்னா, இப்போ என்டிஏ கூட்டணியிலிருந்து சிரோமணி அக்காளிதழ் வெளிவந்தாங்க, கடந்த முறை நிதிஷ்குமார் இருந்தார் அவர் வெளியே வந்துட்டார், இப்போ ஏடிஎம்கே வெளியே வந்துட்டாங்க, அதே மாதிரி இப்போ பவன் கல்யாண் இருந்தார் அவர் வந்து வெளியே போயிட்டார். இப்போ அது இல்லாமல் இன்னொரு பிரச்சனை என்னென்னா, இப்போ ஜேடிஎஸ் உள்ள வந்திருக்குல்ல சார், அதோட கேரளா யூனிட்டோடைய பிரசிடண்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா பாஜகவோட கூட்டணி சேர்றதை நாங்கள் விரும்பல அப்படின்னு சொல்கிறாரு, ஒருவேளை அவங்களும் வந்து தனியாக பிரியறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது எந்த மாதிரி ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் என்டிஏ கூட்டணிக்கு, தனியாக ஜெயிக்க முடியுமா? ஜேடிஎஸ் கட்டி வட்டார கட்சி கர்நாடகத்தில் மைசூர் பகுதிகளில் இருக்கிற கட்சி ஜேடிஎஸ், அதாவது பாமக எப்படி இருக்கோ அது மாதிரி தான் ஜேடிஎஸ் அங்கே இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய கட்சி பெரிய விஷயம் பேச வேண்டாம். என்டிஏ கூட்டணியில் வந்து சில கட்சிகள் போதுன்னு சொன்னால் இந்த அஞ்சு மாநில தேர்தல் பிறகு அரசியல் மாற்றம் ஏற்படும், அஞ்சு மாநில தேர்தலில் பிஜேபி நல்ல ஒரு கோல் வெற்றி பெற்று விட்டான்னு சொன்னால் இங்கே இருக்க எடப்பாடி போய் கால் வந்துடுவார், ஏன்னா வேறு வழி கிடையாது. ஏன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மாநில அரசே ஏற்றாகணும், மத்திய அரசே ஏற்றாகணும். இந்த லாபி எப்படி பண்ணுவான்னு சொன்னால் திரு ஸ்டாலின் அவர்கள் பண்ணுவாங்கன்னா அடுத்த 2020 தேர்வுக்கு விதப்படுவார். பிஜேபி திமுக எப்படி இந்த அண்ணாமலை இப்போ சொன்னார் திமுக பிஜேபின்னு சொல்கிறாங்க, அது மாதிரி நாளைக்கு 2020 தேர்தலுக்கு திமுக பிஜேபி வச்சுன்னா மறுபடியும் நம்ம சிஎம் திமுக பண்ணுறதுக்காக வியூகத்தை என்ன பண்ணுவாங்கன்னா இங்கே ஏடிஎம்கே வந்து இந்த சில விஷயங்களை போய் டேமேஜ் பண்ணி காலி பண்ணி இவங்களை வந்து ஏடிஎம்கே காலி பண்ண விஷயங்களை பண்ணிட்டோன்னா, ஸோ அடுத்து வந்து பிஜேபி திமுக வரும்போது நம்ம 2020 ஈஸியாக எளிதாக பெற்றுடுற ஐடியாலஜி திமுக கையில் எடுக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலைக்கு வந்து இவங்களா வாழ்ற போய் மாட்டிக்க மாட்டாங்க. எடப்பாடி வந்து இப்போ பந்து எந்த பக்கம் போகுன்றதும் முக்கியம், அவர் வந்து இதே போக்கில் போயிட்டு இருந்தாருன்னா அவர் பாரம்பரியத்தில் குறைஞ்சபட்சம் ஒரு 5 சீட்டாக தெரிச்சா தலை நல்லாயிருக்கும். ஆனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா 2024-2026 வரைக்கும் கூட்டணி இல்லை, இது தொண்டர்களோட முடிவு அப்படிங்கிறாரு. அதெல்லாம் சும்மாங்க, இப்போ ராமதாஸ் கூட சொல்லுவார் தொண்டரோட முடிவுன்னு சொல்லுவார், அப்புறம் வந்து எலெக்ஷன் நடவரத்தில் செயற்குழு கூட்டம் போடுவாங்க, ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டிருக்கிறோம் வருகிற பாராமத்தில் வந்து அவர் வந்து கூட்டணி ஜாயின் பண்ணது முடிவு பண்ணு, அப்புறம் குதிரை பேரம் நடக்கும், அப்புறம் எங்கே பேர முடியுதோ அங்கே போய் வச்சுக்குவாங்க. சார், இதெல்லாம் வந்து சுச்சுவேஷன் மாறிட்டே இருக்கும், இன்றைக்கி இருக்கிற கான்ட்ரவர்சி மாறிட்டே இருக்கும். இப்போ வந்து எடப்பாடி வந்து பெரிய வந்து அப்படியே மத்திய மாநில எதிர்க்கலுக்கு பெரிய ஆளும் மிக்க தலைவர், ஜெயலலிதா மாதிரிலாம் ஒரு மண்ணும் கிடையாது. டெல்லியில் கூப்பிட்டு வான் பண்ணி விட்டால் ஆட்டோமேட்டிக் கடந்த துண்டை கண்ணை ஓடி போட்டு துண்டை போட்டுருவார். அதெல்லாம் சார், இது இந்த ட்ராமாலாம் ஜனவரி மாதம் பிறகு தெரியும், அது வரையும் வெயிட் பண்ணுங்கள். இந்த நாலு மாநில தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா தமிழகத்தை பற்றி இப்போ சிந்திக்க தயாராக இல்லை மத்தியில் இருக்கிற பிஜேபி தயாராக இல்லை. இந்த நான்கு மாநில தேர்தல் வடமாநில தேர்தல் முடிஞ்சுன்னா அதுக்கு பின்னாடி தான் தமிழ்நாட்டுடைய அரசியல் இதாகும், அதுக்குள்ளே இந்த நாடக ஸ்கிரிப்ட்
ஸ்கிரிப்டாக ஓடும். இந்த இடி ரைடு அது ரைடு இது ரைடு இப்படி போயிட்டு இருக்க முடியாது. இந்த மாநில தேர்தல் முடிஞ்ச பிறகு தமிழ்நாட்டு அரசுக்கான இது வரும். அப்படி வருகிற போது அன்றைக்கெல்லாம் கூப்பிட்டு வான் பண்ணால் எடப்படி உள்ள ஓடி போயிருக்கோம். ஏன்னா மடியில் கனங்குதுங்க. இப்போ மடியில் கனம் இல்லாதவனா பிரச்சனை சொல்லலாம். நியாயமான மக்களுக்காக நேர்மையான பாடுபட்ட தலைவர், கரப்ஷன் வாங்காத தலைவர், கமிஷன் வாங்காத தலைவர், கலெக்ஷன் இல்லாத தலைவர்னா சொல்லலாம். மொத்த ஐயோத்தனமும் பண்ணவங்க எல்லாரும் பிரேவான முடிவு எடுத்துருக்கணும். பாஜக அவர் எடுக்கலைங்க. ஜெயக்குமார், நம்ம வந்து முனிசாமி, அப்புறம் இருக்கிற செல்லூர் ராஜு, அரசியல் புரியாத வட்டார தலைவர்கள், இவங்கெல்லாம் காட்டுத்தனமான இருக்க தலைவர்கள், இவங்கெல்லாம் வந்து எடுத்ததனுடைய இதில் போய் பலியாடு ராம எடப்பாடி ஒழிய அவர் எடுத்தாச்சு. அதான் வந்து மக்கள் மத்தியில் இது பண்ணுறதுக்காக பெட்டி இது பண்ணுறாரு ஒழிய இதுக்கு பின்னாடி வந்து யாரோ ஒருவர் இருப்பதன் மூலமாக அவர் அந்த ஆலோசனை கேட்டு போறாரு. இந்த போக்கில் போறாருன்னா எம்பிளெக்ஷன் வாங்கலன்னு சொன்னால் ஏடிஎம்கே காணாமல் போயிடும். சார், அந்த அதிமுக காரங்க பாஜக கூட்டணி முடிவுக்கு என்ன காரணம் சொன்னாங்கன்னா, மைனாரிட்டி ஓட்ஸ் வந்து பாஜக இருக்கிறனால மைனாரிட்டி ஓட்ஸ் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பாஜக இல்லை, மைனாரிட்டி ஓட்ஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு அதிமுகவுக்கு. எப்படி கிடைக்கும்? அதான் பாஜக இல்லையா சார், பாஜக தானே அப்படின்னு யார் சொன்னது? இவங்க போய் விலை வச்சு பார்த்தாங்களா? எனக்கு நீ ஓட்ட வந்தாலும் எனக்கு ஓட்டு போடுதுன்னு. ஐயோ, எல்லாமே திருடையா அங்கே இருக்கிறவெல்லாம் திமுக மேலேயும் அது இருக்கா, ஏடிஎம்கே அது இருக்கா, அப்புறம் அந்த ஓட்டு எங்கே போகும்? சரி, இஸ்லாம் ஒரு விஷயம் கவனிச்சிங்களா? இஸ்லாம் இருக்கிறவன் மலையாளியாக இருக்கிறோம், இஸ்லாம் இருக்கிறோம், பற்றுள்ள நேற்று இருந்து ஒரு மீட்டிங்கில் ஒரு சம்பவம் ஒன்று நான் பார்த்தேன், காட்சியை நல்ல தாடி விட்டுட்டேன், உண்மையாக முஸ்லீமோ கிறிஸ்டின் மொழியோ அப்படி ஒரு காட்சி அங்கே வந்துச்சா இல்லையா? நேற்று ஒரு மீட்டிங் நான் பார்த்தேன். அந்த இஸ்லாம் இருக்கிற மக்களும் முக்தலாக் வந்த பிறகு பெண்களுடைய ஆதரவு பிஜேபி இருக்குது, அதையும் புரிஞ்சுங்க. அதுக்காக பிஜேபி வந்து முஸ்லீம் கிறிஸ்டின் இல்லைன்னு நினச்சிடாதீங்க. கிறிஸ்டன் இருக்கணும், முஸ்லீம் இருக்கணும் சற்று யோசிக்க ஆரம்பிச்சிட்டான். பல ஆண்டுகளாக, பல வருடங்களாக திமுக திராவிட இயக்கம் நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்க. சீமான போன்றால கத்துறது எதுக்கு கத்துறாங்க? இந்த ஓட்டெல்லாம் போயிடக்கூடாது, நமக்கு வந்துடுமா, சிதற விடுமாறதுக்காக தான் போகிற சீமான பேசிட்டுருக்காங்க. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கிற கிறிஸ்தவ மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புரிதல் வந்திருக்கு. அப்படி அந்த புரிதலை வந்து இந்த பிஜேபி போன்ற கட்சிகள்லாம் கொண்டு போனாங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். இவங்க என்ன பண்ணுறாங்க, பிஜேபி இந்துக்கள் ஓட்டை மட்டும் வந்தால் போதும் நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதை தாண்டி வந்து இஸ்லாமிக் கிறிஸ்தவர்கள் ஓட்டுகளும் வர்றதுக்கான ஐடியாலஜி இப்போ இருக்குது. அந்த முக்தலாக் மேட்டரை அழகாக கொண்டு போனோம், கொண்டு போய் சேர்க்கலை. இப்போ பெங்களூர் போன்ற இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும். போன எலெக்ஷனில் தான் மிகப்பெரிய பிரச்சனை இருந்துச்சு. அந்த மாதிரி வந்து தமிழ்நாட்டில் இஸ்லாம் பெண்கள் குடும்ப நல நீதிமன்றத்தில் போங்க ஒரு 11 கோர்ட்டு இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்துக்கள் பெண் முஸ்லீம் பெண்களுக்கெல்லாம் இன்றைக்கி வந்து விவாகரத்து போட்டால் சலுகை பெறுது, இன்றைக்கி சட்டத்தில் ரீதி இருக்குது. அதை கொண்டு வந்தாங்க மத்திய அரசு மோடி தான். அப்புறம் போது அந்த முக்தலாக் மேட்டர்லாம் பெண்கள் வந்து வரவேற்பு இருக்கிறதால அந்த பெண்கள் ஓட்டெல்லாம் யாருக்கு போகும் சொல்லுங்க? 2021 அப்படி வரலையே சார், 2024 வருங்க. கூட அதிமுக இருந்த பாவத்துக்கு அதிமுகவும் வரல. யார் நீங்கள் அதுதான் பண்ணுற தப்பு, எல்லாம் தப்பு கணக்கே போடுறீங்க. வராது வராதுனா வராது, வருன்னு வரும். நெகட்டிவ் தாட் வேணாம், நோ இஸ் பாசிட்டிவ் தாட். எப்படி சார் வரும்? இப்போ அவங்க வந்து எதிரியாக காமிக்கிறத யார் காமிக்கிறாங்க? உத்தரப்பிரதேச நாட்டில் யாருக்கு யாரும் எதிரி இல்லை சார். அப்படி சொல்ல போனால் இன்னைக்கு நாகாலாந்து திருப்பில் பிஜேபி எப்படி சொல்லுங்க? ஆனால் கர்நாடகாவில் தோத்துட்டாங்க சார். கிருஷ்ணன் வேற இங்கே சார், கர்நாடகா எலெக்ஷனுக்கும் நல்லா புரிஞ்சுங்க. கர்நாடகா எலெக்ஷனில் எப்படி இங்கே திமுக அதிமுக வேணான் மாதிரி ஆட்சி அந்த முறை திமுக வேணாம் அடுத்த முறை அதிமுக ஓட்டு போட்டானோ அந்த மாதிரி ஓட்டு போட்டது. தயவு செஞ்சு அதை நான் ஃபீல்டுக்கு போனவன், 224 தொகுதி நினைக்கிறேன். அந்த 226 தொகுதி நினைக்கிறேன். தமிழ்நாடு கர்நாடகா முழுக்க நான் கர்நாடகா பற்றி என்ன எதுனே தெரியாது, என்ட எதுவுமே தெரியாது. அதை நான் எந்த எலெக்ஷன் முடிய ரிசல்ட் விட்டதால நான் அந்த இதில் சொல்கிறேன். கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிடாதீங்க. கர்நாடகா வந்து பார்த்திங்கன்னா மோடிக்கான காலங்கள் மாறுகிற போது கோலங்களும் மாறும். இது ஷேர் மார்க்கெட் மாதிரி மனமாற்றம் ஏற்பட்டே இருக்கும். அரசியல் ஒரே நிலைப்பாடா இருக்க மாட்டான். ஓட்டு போறப்ப ஒரு நிலை மனம் மாறுவோம். அதெல்லாம் ஒரே நிலையா போயிட்டு இருக்கிறது சித்தாந்த கொண்டு வராது. நரேந்திர மோடி அவர்களும் 10 வருஷம் ஆட்சி ஒரு ஆன்டி குமன்ஸ் இருக்கும் இல்லையா? ஆட்சி யாரா இருந்தாலுமே 10 வருஷம் இந்த ஆட்சி இருக்கு அப்படின்னு ஆட்சிக்கு எதிரான மனநிலை இருக்கும் தானே? உனக்கு என்ன பிரச்சனை? இப்போ இங்கே தமிழ்நாட்டில் வந்து எம்ஜிஆர் வந்து 3 முறை இல்லையா ஆட்சி பண்ணார் இல்லையா? அப்புறம் மோடிக்கு மட்டும் என்ன விதிவிலக்கா? ஏன் முடியும்னா ஒரு எம்ஜிஆர் சார், ஒரு அதே மாதிரி எம்ஜிஆருங்க மோடி. இது என்ன இது சார்? இந்த இருக்கிற பிரைம் மினிஸ்டரில் ஏதாவது போன காங்கிரஸ் பீரியடில் 10 வருஷம் மன்மோகன் சிங் இருந்தார். அப்போ காமனர் தோல் வந்துச்சா இல்லையா? ஆமாம், 2 ஜூலை வந்துச்சா இல்லையா? இன்றைக்கி உயர்நீதிமன்றத்தில் ராஜாவும் கனிமொழியும் அந்த வழக்கை வந்து பார்த்திங்கன்னா கண்டிவிட்டி வந்து தொடர்ந்து வந்து இழுக்கடிச்சே இருக்காங்க. அந்த வழக்கை முடிக்கிறதுக்காக போகாமல் பெட்டிஷனை மாற்றி போட்டு நிற்கிறதுக்கான விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. ஜெயிக்கிறதுக்கான விஷயம் அந்த வழக்கை முடிக்க நோக்கத்தே பண்ணலை. அப்படின்ற போது இன்றைக்கு அந்த 10 ஆண்டில் வந்து எவ்வளவோ ஊழல் நடச்சு இந்த 10 ஆண்டுகளை வந்து எந்த ஊழலாவது அவர்களே கேஸ் கோர்ட்டும் வந்துக்குதா? சும்மா ஸ்டாலின் அடிச்சு விட்றாரு, பொட்டாம் போக்கில் சிஜிஐ வந்து சிஜிஐ அது மாதிரி அடிச்சு விட்றாரு, ஏதாவது சொல்றதுக்காக சொல்கிறாரு. சரி, 7 லட்சம் கோடி அவங்க அடிச்சது எவ்வளோ? 1,70,000. எது பெருசு? இதுமே இவருமே வந்து 1,00,000 கோடி தான் சார் சொல்றாரு. சிஆர்ஜி ரிப்போர்ட் படி 1,00,000 கோடி ஊழல் ஸ்டாலின் அவர்கள். 7 லட்சம் கோடி 7 லட்சம் சொல்லியிருக்காரு. அப்படின்னா எது பெருசு கண்ணு? 7 லட்சம் கோடி தானே சார் பெருசு கண்ணு? நல்லா கருதி அடிச்சது எது?
வழக்கில் இருப்பது எது? அது 2G தான் சார். அதுதான் உண்மை. இது பொய், இது சொல்லுன்றதுக்காக குற்றச்சாட்டு போடுறதுக்காக சொல்கிற விஷயம் சார். இது அரசியலில் வாக்கரசியில் ஒருத்தர் காரணம் பண்ணி பண்ணுறாங்களே ஒழிய, ஆனால் மனசாட்சியோடு அவளுக்கே தெரியும் சார். அப்படி சொல்கிறாங்களே திமுகவில் இன்றைக்கி இருக்கிற கவர்மெண்ட்டில் ஒரு கால்நடை பராமரிப்பு உதவியாளருக்கு 10 லட்சம் வாங்கினார் அனிதா ராதாகிருஷ்ணன். அது ஜீவோ போட்டு நிறுத்தி வச்சிட்டாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அதில் 8000 கோடி வசூலாக இருக்கும். ரோடு போடுற டெண்டரில் 2000 கோடிக்கு 4000 கோடி போடுறாங்க. 40% கமிஷன் எவ்வளோ? எல்இடி டெண்டர் ஓட்டத்தில் எவ்வளோ கம்சனு? குப்பைத்தொட்டி வார மிஷினில் எவ்வளோ கம்சனு? அதுக்கடுத்து குப்பை வாரத்தில் வந்து டெண்டர் வாங்கலாம், அதில் எவ்வளோ கம்சனு? எதில் என்னங்க பேசுறீங்க? இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அரசாங்கத்துக்கு வருமானம் போதே ஒரு கவர்மெண்ட்டில் சிஎம் இருக்காருன்னா 1 லட்சம் கோடி சும்மா வருதுங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? அரசாங்கத்துக்கு வருதா இல்லையோ, தனிப்பட்டு வரும். அதுக்கு என்ன சொல்கிறீங்க? மக்களை கலாச்சியா அப்படின்ற போது எதுக்கு வந்து இந்த ஒரு டிபார்ட்மெண்ட், மொத்த டிபார்ட்மெண்ட் அரசு அதிகாரம் கலெக்ஷன் கமிஷனில் இருக்கிறான். செயல்படாத அரசாக நிர்வாக சீர் மோசமாக இருக்கிற ஒரு இதுவரை இருக்கிற தமிழக வரலாற்றிலே ஒரு செயல்படாத ஒரு ஜீரோ அரசு, ஒரு பூஜ்ய அரசுன்னா திமுக அரசு தான். அது யாராவது சொல்கிறீங்களா சார்? எப்படி இது இப்போ தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா அது எம்எல்ஏ எலெக்ஷனில் தானே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும், எம்பி எலெக்ஷனில் தாக்கத்தை ஏற்படுத்தும். எம்பி எலெக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா ஒழுங்காக எதிரணி ஒழுங்காக வந்து இவங்க சார், மக்கள் வந்து திமுக மேலே வெறுப்பில் இருக்கான். அதாவது 2.5 வருஷத்தில் வெறுப்பு வந்துட்டாங்க. அதை வந்து நமக்கு மாத்திருக்கான ஐடியாலஜி. இதை வந்து பிஜேபியும் அதிமுகவும் வகுக்க மாட்டாங்க. அதான் பிரச்சனை. இப்போ இடி வந்து அரசியல் ஆயுதமாக பயன்படுத்தப்படுது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு ஏற்கனவே இருக்குது. இந்த நிலைமையில் பார்த்தீங்கன்னா நேற்று முந்தானத்துலலாம் வந்துட்டு நிறைய ஐஎன்டிஏ கூட்டணியுடைய தலைவர்கள் மேலே வந்து ரெய்டு நடந்துச்சு. ஆம் ஆத்மி எம்எல்ஏ வெஸ்ட் பெங்கால் ஒரு எம்பின்னு நினைக்கிறேன். அப்புறமா கர்நாடகாலையுமே ஒரு மினிஸ்டருடைய வீட்டிலாம் ரைட் பண்ணுறாங்க. சரி, நான் உண்மை சொல்லட்டுமா போய் சொல்லட்டுமா? இல்லை உண்மை தானே சார் தேவை? இல்லை சொல்கிறேன், அதாவது சரி உண்மையாக பேசலாம். இந்த ஜெகத் அச்சன் இருக்கார் இல்லையா, நேற்று அது நடந்துச்சு. அது என்னாச்சுன்னா, இந்த கருப்பணம்லாம் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பெரிய முதலாளிகளாக இருக்காங்க இல்லையா, அந்த முதலாளிகளுடைய வந்து பணங்களை வந்து இங்கே கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு வச்சா இவங்கெல்லாம் பிஸ்னஸ் பண்ணுறாங்க. இப்போ இங்கே இருக்கிற பெரிய பெரிய ஜாமான்களெலாம் பணம் எங்கேருந்து வரும்? சரி, எஸ்ஆர் இங்கே இந்த ஜெகத்தரச்சங்கம் இருக்குது, அது வந்து கருப்பணம் தான், அதில் எந்த மாற்றமும் இல்லை. எஸ்ஆர்எம் பச்சைமுத்து இருக்காரு, அவருக்கு பணம் எங்கேருந்து வருது? அவர் ஆக்சுவலாக ரொம்ப காசு கம்மி தான். அந்த பணத்தை ஃபுல்லாக வர்றதுனா எங்கேருந்து வருது? எஸ்ஆர்எம் காலேஜுக்கு வந்து பச்சைமுத்துக்கு இதை ஒன்று போய் இடி இன்கம் டேக்ஸ் இடி சொல்லிட்டு போகிறேன். இன்றைக்கே சொல்லிட்டு போகிறேன், மொத்தமும் பொலிட்டிக்கல் இருக்கிற குறிப்பிட்ட நபருடைய பணம் தான் பச்சைமுத்துக்கு வருது. ஆனால் இடி இப்போ வராது இல்லை சார், ஏன்னா அதான் பிரச்சனை. இங்கே ஒரு நியாயம், அங்கே ஒரு நியாயம். அதாவது இங்கே வந்து பதுக்கள், பணப்பதுக்களுக்கு இந்த கல்வி நிறுவனங்கள் அரசாக இருக்கிறது தான் ட்ரஸ்ட் தான். இன்றைக்கி திமுகவில் ட்ரஸ்ட் பண்ணதை எடுத்துகிட்டு சென்னை சில்க்கும் மற்ற எல்லாருக்கும் வந்து வட்டி கொடுக்குறாங்க. அதுக்கு என்ன சொல்கிறீங்க? சார், நம்ம பச்சைமத்துக்கு அடுத்து வருவோம். இப்போ ஜெகத்ரச்சன் அவர்களுடைய வீட்டுக்கெலாம் ரைட் நடந்திருக்கு தான் செய்து, அவர் வந்து எம்பி எலெக்ஷனுக்கு செலவு பண்ண போகிறாரு, அதுக்காக தான் பணத்தை வந்து பதுக்கி வச்சிருக்காரு, அதுக்காக கூட ரைட் நடக்குதுன்னு சொல்கிறாங்க. இலங்கையில் வந்து ஒரு பெட்ரோல் சுத்திகரிப்பு ஆலையோ இது பண்ணாங்க. ஆமாம், ஆயில் ரிஃபைனரி சொல்கிறாங்க. ஃபாரினில் வந்து இவங்களுக்கு வந்து டூச்சில் அடித்த பணம் வந்து பார்த்தீங்கன்னா, நான் உண்மையை பேசுகிறேன், அதை அவர் கேட்கும்போது அதை முடிச்சிடறேன், இதெல்லாம் சொல்ல மாட்டேன், நான் சொல்லிட்டு போகிறேன். டூச்சில் வந்து பணம் அடித்த பணம் அவலா மூலமாக வெளிநாட்டில் கொடுக்கப்பட்ட பணம் அந்த இலங்கைக்கு வந்துடுச்சு. அந்த இலங்கை வந்து 25,000 கோடி ரூபாய் வந்து போட்டுட்டாங்க. அப்போ என்ன ஆச்சுன்னா, நம்ம முன்னாள் பிரைம் மினிஸ்டர் ராஜபக்சே இருக்கிற போது இது வந்து கமிஷன் கொடுத்து எல்லாம் இது பண்ணிட்டாங்க. அப்புறம் சிறிசேனா வந்த உடனே என்னாச்சுன்னா, அந்த தெரிஞ்சு போச்சு, தெரிஞ்ச உடனே வந்து நிறுத்தி வச்சுட்டாங்க. அந்த வரபோது இன்றைக்கி இந்திய அரசு கையில் எடுத்துட்டாங்க, பிடிச்சிட்டாங்க. அதனுடைய இதுதான் வந்து இன்றைக்கி இந்த விஷயங்கள் கண்டினியூட்டி ஆகிட்டு இருக்க ஒழிய, நான் நேற்று தான் போனேன், இது வந்து ஜெகத்ரச்சகம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் வந்து கருப்பணம் பதுக்கக்கூடிய நபர் அப்படின்ற போது அந்த அதுக்கான பிடிச்சது நியாயமான விஷயம், என்ன தப்பு இருக்குது? இல்லை, அவர் கேட்கும்போது போன எலெக்ஷன்லேயே சொல்லிட்டாரு, அது வந்து சிங்கப்பூர் கவர்மெண்ட் வந்து எனக்கு லோனாக கொடுத்த அமௌண்ட்டு, நான் முழுசா போடல, என்கிட்ட இருந்த அமௌண்ட் இவ்வளோதான் அப்படின்னு சொல்லி அதை தெளிவாக சொல்றாரு. இப்போ அதுக்கான ஆடிட்டிங்லாம் அவர் இதெல்லாம் வந்து பித்ராட்டம் எல்லாமே சார். இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் கொண்டவங்க இப்போது அவலா பணங்கள் வந்து இப்போ எப்படின்னு சொன்னால், இப்போ இங்கே ஸ்டாலினுக்கு வந்து ஒரு விஷயம், இங்கே ஒரு 500 கோடி இங்கே திமுகவில் வந்து கமிஷன் வாங்கணும்னு வச்சிக்கலாம். வெளிநாட்டில் இருக்கிற இப்போ வந்து ஒரு நிறுவனத்தில் அங்கே இருக்கணும்னு வச்சிக்கலாம், அங்கே கூட்டு சொன்னால் அங்கே பணத்தை கொடுத்துருவாங்க. இதெல்லாம் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம், தெரியாத விஷயம்லாம் ஒன்றும் நம்ம சொல்ல போகிறது. அதனால் இதெல்லாம் வந்து ஏமாத்து வேலை, இவங்க ஆக்சுவலாக வந்து அடிக்கிற ஆட்கள் தான். இதனால் ஈடிப்பாயிருது, மனசாட்சியோடு மக்களும் ஏற்றுக்கிறாங்க. அதாவது என்னென்னா, இதை விட ஒரு விஷயம் 5-1, 5-2 போகிறாங்களே, இது ஏன் பண்ணலாம்? மக்கள் எங்கிட்ட கேள்வி வைக்கிறாங்க சார், நீங்கள் மீடியா போகிற போய் சொல்லுங்கன்றாங்க, இதுக்கு என்ன சொல்கிறீங்க சார்? எலெக்ஷன் நெருங்க தான் அமலாக்கத்துறைக்கு தெரியுதா சார் இவங்க எல்லாம் தப்பு பண்ணியிருக்காங்கன்னு? இல்லை, அதுதான் நீங்கள் அப்படி பாயில் கொண்டு போகிறீங்க, கொண்டு போய் அவங்களுக்கு சாதகமாக வாக்கு வாங்குறதுக்கு நீங்களே சிம்பதி உருவாக்குற விஷயம் பண்ணுறது அப்படி கிடையாது. அவங்க சேகரிக்கிறாங்க, இப்போ வந்து 5-1, 5-2 விஷயங்களை சேகரிச்சிருக்காங்க. இப்போ அதெல்லாம் ஒரு ஃபைனலிஸ்ட் வந்து இதாச்சுன்னா இப்போ மேக்ஸிமம் அக்டோபர் நவம்பருக்குள்ளே மேக்ஸிமம் ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்களுக்கு தரவுகள் சேகரி, இன்றைக்கி வந்து நேற்று 41 இடம் பிடிச்சாங்க, அது மாதிரி தரவுகள் சேகரிக்கப்படுங்க இல்லையா. இப்போ ஒரு 5-1, 5-2 கொடுத்துட்டாங்க, கவர்மெண்ட்டில் கொடுத்துட்டாங்க, அது சம்மந்தப்பட்ட டேட்டாஸ் விசாரிச்சுகள் சேகரிக்காமல் போய் டக்குன்னு கொடுத்துட்டாங்க போய் உட்கார முடியுமா? அதுக்கான ப்ராசஸ் கோயிங் ஆன் அப்படின்ற போது வந்து அந்த நேரம் பார்த்து எலெக்ஷன் வர, அதுதான் பிரச்சனை.
அதை வந்துட்டோன்னு நினச்சிங்க, பிஜேபி வந்து இடியை பயன்படுத்துகிறது, இடி போல் விழுந்து விட்டது, இது வந்து துரோகம், இது நயவஞ்சகம், தவறாக பயன்படுத்தப்படுறாங்க அப்படின்னு ஒரு பொய்யை விட்டு அடிக்கிற கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷன் எல்லாம் மறைச்சிட்டு மக்கிட்ட சிம்பு எத்தனை நாளைக்கு தான் ஏமாத்த அரசியல் பண்ணுவீங்க? எத்தனை நாளைக்கு தான் தமிழை ஏமாத்துவீங்க? இதே போக்கில் ஜாதி மதம் கலெக்ஷன் கரப்ஷன் கமிஷன் இடிப்பா இது அதுப்பா இது எத்தனை நாளைக்கு தான் ஏமாற்ற முடியும்? ஒரு மனசாட்சியோடு சொல்லுங்கள், இங்கே பித்தநாட்டு அரசு நடக்குது, நியாயமான அரசு நடக்கலை. நான் எனக்கெல்லாம் வந்து இந்த ஜனநாயகத்தை வந்து இங்கே வந்து சும்மா மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதை நான் போலியாக வந்து தப்பான கருத்தில் நாங்கள் பதிவு பண்ணிட்டு போக மாட்டேன். எங்களுடைய நிறைய கருத்துக்கள் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி சார். நிறைய கருத்து கேட்டு வாங்குறீங்க, ரொம்ப நன்றி தோழர். உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவினுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.